சாமி சரணம். இப்போ நம்ம பார்த்துக்கிறது பம்பையில் புதுசாக ஒரு ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பம்பை படி ஏறுறங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பகுதியிலே வந்து ஃபஸ்ட்டு ரூமே வந்து கவுண்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி சன்னிதான நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணிக்கு சன்னிதானம் ஓப்பன் ஆகுது, 8:30 வந்து கூட்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நார்மலான கூட்டம் தான் இருந்தது. மறுபடியும் 4 மணிக்கு சரியாக லைட்டாக கூட்டமாக இருந்தது, மறுபடியும் கூட்டம் குறைவாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி சன்னிதானத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ஸ் மணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செல்வமணி. ஸோ அவர் வந்து இசைக்கச்சேரி வந்து நடத்தினார். அந்த இசைக்கச்சேரியை துவக்கி வைத்தார் வந்து மேல்சாந்தி வந்து துவக்கி வச்சுருந்தார். ஸோ வரக்கூடிய அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஒரு மண்டல காலம் விரதமிருந்து சபரிமலைக்கு வர வேண்டும் எனவும் சன்னிதானத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம். ஸோ இன்றைக்கு நிலவர காட்சிகள் இதுதான். ஸோ மறுபடியும் நாளைக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்க போது, சன்னிதானத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் என்பது கட்டாயம் தெரிவிக்கப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா.